ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம். இன்றைக்கி நம்ம பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கேன், எடுத்துக்கோங்க. எலுமிச்சை சாறு, அப்படி இல்லைனா வினிகர், இந்த ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் வந்து எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு அதை புளிஞ்சி எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வினிகரோட ஸ்மெல் வந்து பிடிக்காது, அதனால் எப்பயுமே லெமன் ஜூஸ் தான் சேர்த்துக்குவேன். நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. தண்ணி சேர்க்காத நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் பன்னீர் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதை அடி பிடிக்காமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், பால் இந்த மாதிரி சூடாகி லைட்டாக கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாங்க. 4 இல்லைனா 5 ஸ்பூன் வரைக்கும் லெமன் ஜூஸ் தேவைப்படுங்க. லெமன் ஜூஸோட அளவு வந்துட்டு ஒரு சில டைம் மாறுபடுங்க. நான் இன்னைக்கு எடுத்திருந்த பாலுக்கு வந்து 5 ஸ்பூன் லெமன் ஜூஸ் கரெக்டாக இருந்துச்சுங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துனதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சு தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இதை வடிகட்டிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஹோல்ஸ் இருக்க மாதிரி ஏதாவது தட்டோ இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. அடுத்து இதை வடிகட்டுறதுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான காட்டன் கிளாத்தோ இல்லை சீஸ் கிளாத்தோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஒயிட் கலர் காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணுற வினிகர் இல்லை லெமன் ஜூஸோட ஸ்மெல் வந்து சுத்தமாக வேண்டாம்னா இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த ஸ்மெல் ஃபுல்லாகவே போயிடும். இதில் கீழே இருக்க தண்ணி வந்துட்டு ரொம்பவே சத்தானதுங்க. நம்ம வந்து சூப் செய்கிறக்கோ இல்லை குருமா செய்கிறக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தண்ணி எல்லாத்தையுமே நல்லா புளிஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு பன்னீர் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா தண்ணியெலாம் கீழே இறங்கி சீக்கிரமாக நமக்கு பன்னீர் ரெடி ஆகும். இந்த மாதிரி நம்ம வெயிட் வைக்கும்போது இந்த தண்ணி ஃபுல்லாமே கீழே இறங்கணுங்க. அதுக்காக தான் நம்ம கீழே ஹோல்ஸ் இருக்க மாதிரி ஒரு தட்டோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் வைக்க சொன்னது. இந்த மாதிரி மேலே ஏதாவது வெயிட் வச்சுட்டு 2 மணி நேரம் வரைக்கும் இப்படியே விட்டுருங்க, தண்ணி எல்லாமே கீழே இறங்கிடும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு, தண்ணி எல்லாமே கீழே இறங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உங்களுக்கு இந்த பன்னீர் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் பண்ணுற பன்னீர் வந்துட்டு குருமாலாம் செய்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுவே நம்ம ரசமலாய் இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்லாம் செய்யணும்னா அதுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டான பன்னீர் தேவை. அந்த மாதிரி பன்னீர் செய்கிறதுக்கு நம்ம வந்து பாலில் தெரிய வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக துணியில் கட்டி தொங்க விட்டுருணும். அப்போ தான் ரொம்பவே சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.